வணக்கம் எல்லாருக்கும், வெல்கம் பேக் டு கலக்குச்சி பொண்ணு வ்ளாக்ஸ். அம்மா வீட்டில் பாப்புக்குட்டி கூட என்ன பண்ணுறேன், அம்மா எனக்காக என்னெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாப்புக்குட்டிக்கு நேத்திலிருந்தே வந்துட்டு பால் எகுத்துட்டு வர்றது, அதாவது வாமிட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கு என்ன பண்ணணும்னு அம்மா கிட்டே கேட்டதுக்கு, வசம்புல வந்து தாய்ப்பாலை வந்து கரைச்சி எழுச்சி அதை வந்து கொடுக்கணும், ஆனால் நைட் டைமில் தான் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, கொஞ்ச நேரம் வாக்கரில் நடந்தானா அவனுக்கு செரிமானமாச்சும் ஆகும் அப்படின்ற மாதிரி அவனை நான் வந்து நடக்க வச்சிட்ருந்தேன். எனக்கு பிடிச்ச பிஸ்மில்லா பாத்தும் அதுக்கப்புறம் பாயில்டு எக்கும் வந்து சிஸ்டர் எனக்காக வந்து செஞ்சுருந்தாங்க. நிறைய நெய் ஊற்றி, இது நம்ம வீட்டு மாட்டு நெய் தான், நல்லா பியோர் நெய். ஸோ வந்துட்டு நல்லா டேஸ்டியாக சூப்பரான லஞ்சு வந்து அன்றைக்கி வந்து முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். எல்லோரும் எப்படி மாவை சளிப்பாங்க, ஒரு கீழே பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கையால் சளிச்சிட்ருப்பாங்க. இவங்க பவுலையே பிடிச்சி சளிச்சிட்ருக்காங்க. இது வந்து சூப்பரான ஈஸியான ட்ரிக்கு அப்படின்னு வேற சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எதுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முறுக்கு செய்கிறதுக்கு தான். கடல மாவு, அரிசி மாவு, அப்புறம் பொட்டுக்கடல மாவு இதெல்லாம் வந்து போட்டு செய்கிறாங்க. என்னென்ன போடுறாங்கன்னா, சோம்பு, அதுக்கப்புறம் எங்கள் சிஸ்டர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டில் காடு இருக்குது, அவங்க காட்டிலேருந்து வந்து எள்ளு தான். ஸோ காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததுனால மண் கல்லுலாம் இருக்குன்றதுனால தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து எள்ளை எடுத்து போட்டாங்க. அப்புறம் உப்பு, அதுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு காரம், மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் தான் வந்து அம்மா யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மாட்டு சுத்தமான நெய் இதெல்லாம் வந்து நல்லா சேர்த்து முறுக்குக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. என் அம்மா கிட்டே எப்போவுமே ஒரு ஹேபிட் இருக்குது, சமைக்க போயிட்டு அதுக்கப்புறம் அரிசி இல்லை, பருப்பு இல்லை, கடலை இல்லை, அப்புறமேட்டு எண்ணெய் இல்லைன்னு சொல்கிற ஒரு வழக்கமான ஒரு விஷயம் இருக்கிறது. யார் அம்மாலாம் அப்படி இருப்பாங்க பாருங்கள். முறுக்கு மாவு கையோடு எனக்கு வந்து பணம் எடுத்து கொடுத்து போயிட்டு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வா, எண்ணெய் வந்து முறுக்கு சுட பத்தாது அப்படின்னு சொல்லி கடைக்கு அனுப்புவாங்க. இது இப்போன்னு கிடையாது, எந்த சமையல் செஞ்சாலும் எண்ணெய்க்கு வந்துட்டு சமையல் செஞ்சாலும் டெய்லியும் கடைக்கு போயிட்டு இருக்கணும். இந்த மாதிரி கடைக்கு போகும்போது நம்ம ஒரு சில பைசா எனக்கு 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்கன்னு ஆட்டையை போடுறது நம்மளோட வழக்கம். அந்த மாதிரி ஆட்டையை போட்டு தான் இந்த கடையில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பஜ்ஜியும் சாப்பிடணும் போல இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா பஜ்ஜி மாவு ப்ளஸ் கடலை எண்ணெய் இது ரெண்டுத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் இருந்துச்சு, அதுக்கு கூட கொஞ்சம் ஆயிலை ஊற்றி நான் போனால் தான் முறுக்கு சுடுற வேலையே நடக்கும். மாவு அந்த இதிலெல்லாம் வந்து படாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த முறுக்கு அச்சுக்கு உள்ளேயும் வெளியும் நல்லா வந்துட்டு ஆயில் தடவிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கரண்டிலையும் ஆயில் தடவி சூப்பராக வந்து முறுக்கு சுடுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. Thank you.
சூப்பரான சுவையான முறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. என்னதை கடையிலலாம் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி வந்து இருக்கவே இருக்காது. ஹெல்தியும் கூட, அதனால் முடிஞ்ச அளவுக்கு கடையில் வாங்கி சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டில் செய்கிறதே வந்து சாப்பிட்ணுன்ற மாதிரி தான் வந்துட்டு எல்லோரும் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு தர ஒரு ஆள் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த நம்ம ஒரு ஜீவன் நம்ம ஆசைப்பட்டு செய்ய கேட்குறது செஞ்சு தர்றது எல்லாமே வந்துட்டு அம்மா தான். என்ன தான் உடம்பு முடியல எல்லாம் அப்படின்லாம் சொன்னாலுமே நம்மளுக்கு விருப்பப்பட்டதை ஆசைப்பட்டதை வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காண்டி மெனக்கெட்டு வந்து செஞ்சு தருவாங்க. இதை எத்தனை பேர் அக்ரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரைடேன்றதுனால பாப்புக்குட்டிக்கு சுற்றி போடலான்னு சொல்லிட்டு கொட்டாங்குச்சியெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து சூடு பண்ணி உள்ளே வந்து கற்பூரம் மிளகாய் இதெல்லாம் வச்சு சுற்றி போட்டாங்க. இதெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரியல. இதெல்லாம் பண்ணுறதுனால என் அம்மாவுக்கு ஒரு திருப்தி, என் அம்மாவுக்கு திருப்தின்றதுனால எங்களுக்கு ஒரு திருப்தி. எனக்கும் வந்து சுற்றி போட்டாங்க, ஆனால் எனக்கு சுற்றுறத என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. இதை எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறமா வாசலுக்கு முன்னாடி வந்து கொட்டிட்டு வந்துட்டாங்க. இப்படி தான் அன்றைக்கி டே ஃபுல்லாக போச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என் கூட கனெக்டடில் இருங்க. பாய், தேங்க்யூ.